ஹாய் ஹலோ, வெல்கம் டு அடதேனட. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டிஸ் அண்ட் எலக்ட்ரிக் பைக்ஸோட தேவைகள் இப்போ ரொம்ப அதிகமாகிக்கிட்டே வருது. நிறைய வெஹிக்கிள்ஸ் தயாரிக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளை நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிடெல் ஈசி மொபெட் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டியை வந்து நம்ம மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் ரொம்ப குவாலிட்டியான மோட்டர் வச்சும் இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 19,999 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட இதோட ரேட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் மொபெட் பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜெட் பிளாக், பேர்ல் ஒயிட் அண்ட் மெட்டாலிக் ரெட் கலர். இந்த 3 கலர்ஸ்லேயும் தான் இப்போ மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் மொபெட் வாங்கணும்னா அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, எல்லாரும் ஈஸியாக வாங்குறதுக்காக பஜாஜ் ஃபின்சவோட இந்த கம்பெனி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த எலக்ட்ரிக் மொபெட்டை வந்து நம்ம மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட வாங்கிக்கிற மாதிரி ஒரு சோர்ஸை வந்து இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் மொபெட்டில் 250 வாட்ஸ் கொண்ட எலக்ட்ரிக் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 48 வோல்ட் யூஸ் பண்ண 12 வோல்ட் லித்தியம் அயன் பாஸ்பேட் பேட்டரியும் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் மொபெட் ஒரே கட்டணத்தில் 60 கிலோமீட்டர் வரை ஓட்டுநர் வரம்பு வழங்குறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு இந்த கம்பெனி சொல்கிறாங்க. இந்த மொபெட்டை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 7 to 8 ஹவர்ஸ் இருந்தால் போதும். இந்த எலக்ட்ரிக் மொபெட்டோட வேகம் பார்த்தீங்கன்னா மணிக்கு 25 கிலோமீட்டர் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால இந்த மொபெட்டை ஓட்டுறதுக்கு ஓட்டுநர் உரிமம் தேவையில்லை, அதே மாதிரி வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷனும் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் வாகன சட்டத்தின் கீழ் ஓட்டுநர் உரிமம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. மொபெட்டோட வேகம், அதுக்கப்புறம் எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்கு, சார்ஜ் கம்மியாக இருக்கா இல்லையா அப்படின்னு எல்லாமே வந்து காமிக்கிற மாதிரி ஒரு டிஜிட்டலில் வந்து காமிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் இருக்குது, ஃபுட்போர்டு இருக்குது, ஒரு சிங்கிள் பீஸ் பெடல் இருக்குது. இந்த பெடல் எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு சார்ஜ் தீந்து போயிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த பெடலை யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். இது தவிர இதில் வந்து 2 சக்கரத்துலேயும் ட்ரம் பிரேக் இருக்குது. கூடவே வந்து ஹெல்மெட்டும் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா டிரைவர்ஸோட சேஃப்டிக்காக ஹெல்மெட்டும் கொடுக்குறாங்க இந்த கம்பெனி. இதை எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எல்லோரும் அதை போய் பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து இதை பற்றி இங்கிலீஷில் தெரியணும் அப்படின்னாலும் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சொல்லுங்கள் அட தேனட, உங்களை தேடி வரும்.